அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிற நிகழ்வு 9ஆம் வகுப்பு இயல் 1 இருக்கக்கூடிய உரைநடை பகுதியை பார்க்க போகிறோம். இந்த உரைநடை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 பார்த்துட்டோம். இப்போ வந்து பகுதி 4 வந்து பார்க்க போகிறோம். இந்த பகுதி 1, 2, 3லலாம் வந்து பார்த்திங்கன்னா தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் இந்த மொழிகளை பற்றியும், மொழிகளினுடைய பாகுபாடு பற்றியும், மொழிகள் திராவிட மொழிகளினுடைய பொது பண்புகளை பற்றியும், அடிச்சொல், திராவிட மொழி, குறில் நெடில் வேறுபாடு, அதற்கு பிறகு பால் பாகுபாடு, இத்தனை நிகழ்வுகளை நம்ம போன 3 பகுதிகளில் பார்த்தோம். இப்போ இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வினைச்சொற்கள். வினைச்சொற்கள்னால் நமக்கு எல்லாமே தெரியும், வெப் நாம் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே நாம் என்னன்னு சொல்கிறோம், வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த வினைச்சொற்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை நம்ம செய்யக்கூடிய நடத்தல், ஓடுதல், தூங்குதல், பாடுதல், சாப்பிடுதல், உட்கார்ந்திருத்தல் எல்லாமே வந்து இந்த வினைச்சொற்களை தான் குறிக்கக்கூடியது. இப்போ இந்த வினைச்சொற்கள் ஆங்கில மொழியில் பார்த்திங்கன்னா வினைச்சொல் வந்து காலத்தை மட்டுமே காட்டும், ஆனால் திணை, பால், எண், இடம் இந்த வேறுபாட்டை அது ஆங்கிலத்தில் காட்டுவது கிடையாது. ஆனால் திராவிட மொழிகளில் இருக்கக்கூடிய வினைச்சொற்கள் இதை தெளிவாக காட்டுது. அதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்தான் அப்படின்ற ஒரு சொல்லை எடுத்துக்கிறோம். அந்த வந்தான் என்பது என்னது, உயர்திணை, அக்ரிணையில் அது உயர்திணையை குறிக்கக்கூடியது. அது பால் உள்ள விகிதத்தில் பார்த்திங்கன்னா ஆண் பாலை குறிக்கக்கூடியது. இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தன்மையாக, முன்னிலையாக, படற்கையாக அப்படின்னும் போது படற்கை. ஏன் தன்மை முன்னிலை வரலை அப்படின்னா தன்மை என்பது தன்னையும், முன்னிலை என்பது நமக்கு எதிரில் இருக்கிறவங்களையும் குறிக்குது. இது தன்னையும் குறிக்கல, முன்னாடி இருக்கிறவங்களையும் குறிக்கல, அப்போ அது படற்கை. அப்போ இது வந்து ஒருமையா பன்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒருமை, ஏன்னா ஒருத்தரை தான் குறிக்குது. அதனால் திராவிட மொழிகளில் திணை, பால், எண், இடம் 4 குறிக்கக்கூடியது. ஆனால் ஆங்கில சொற்களில், வினைச்சொற்களில் இந்த மாதிரி காட்டுவது இல்லை. அதில் எதை காட்டுது, காலத்தை மட்டும்தான் காட்டுவோம், மீதியை காட்டுறதில்ல. சரிங்களா, இந்த இயல்புக்கு மாறாக மலையாள மொழியில் மட்டும்தான் அமைஞ்சிருக்குது, அதுலேயும் மாற்றங்கள் உண்டு. அதே அந்த மொழியில் பார்த்திங்கன்னா திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும், பால் காட்டும் விகுதிகள் அதில் கிடையாது. தனி சொற்களாலேயே அது ஆணா பெண்ணா அப்படின்ற நிலையை பகுத்துக்க முடியும். சரிங்களா, இந்த மாதிரி திராவிட மொழிகளில் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் கூட அவற்றுக்கு தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மை